ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. மூன்று கலெக்டர்கள் பரமாச்சாரியாரை பார்க்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்திற்கு காரில் வந்தார்கள். காரை வெளியில் நிறுத்திவிட்டு இந்த மூன்று கலெக்டர்களும் உள்ளே வந்தார்கள். நிறைய பழம் கொண்டு வந்து பரமாச்சாரியார் முன் வைத்தார்கள். பரமாச்சாரியார் மூன்று பேரையும் பார்த்தார், ஆசீர்வாதம் பண்ணினார். அன்று அவர் மௌனம். அந்த பார்வை பட்டாலே போதும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். கொஞ்ச நேரம் ஆச்சு. வெளியில் இருந்த டிரைவர்கள் அவர்களுக்குள் பேசி கொண்டிருந்தார்கள். ஒரு டிரைவர் சொல்கிறார், இதுவரைக்கும் நான் பெரியவாளை பார்த்ததே இல்லை, எனக்கு காஞ்சி பெரியவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நாம் எல்லாம் சாதாரண கார் டிரைவர், வெளியில் தான் நிற்க முடியும். நம்மால் உள்ளெல்லாம் போக முடியுமா என்ன? மூன்று பேரும் ஆளாளுக்கு வருத்தத்தோடு பேசி கொண்டிருந்தார்கள். இந்த பேச்சு பெரியவாளுக்கு கேட்கிறது. கலெக்டர்கள் உள்ளே பரமாச்சாரியார்கிட்ட உட்கார்ந்திருக்கிறார்கள். பேசாமல் இருந்த பரமாச்சாரியார் திரும்பி பார்த்து பேசினார், மூணு பேரும் எதில் வந்திருக்கேள்? காரில் வந்தோம். அந்த டிரைவர் இருப்பானே? ஆமாம், உள்ளே வர சொல்லுங்கோ. மூன்று கலெக்டரும் டிரைவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எழுந்து ஓடினார்கள். பெரியவர் உங்களை கூப்பிடுறார், உள்ளே வாங்க என்று கூப்பிட்டார்கள். மூன்று டிரைவர்களாலும் அவர்கள் கேட்ட விஷயத்தை நம்பவே முடியவில்லை. ஓடி வந்து பெரியவா காலில் விழுந்தார்கள். இவர்கள் கொடுத்த பழங்களில் ஆப்பிள் பழத்தையும் அன்னாசி பழத்தையும் எடுத்து பரமாச்சாரியார் அவர்கள் மூன்று பேருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார். இந்த கருணையை வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமா? டிரைவர்கள் தங்களால் பெரியவரை பார்க்க முடியவில்லையே என்று உண்மையான அன்புடன் வருத்தப்பட்டார்கள். உடனே தரிசனம் கிடைக்கிறது. என்னை எப்பொழுது நினைக்கிறாயோ அங்கே உனக்கு காட்சி கிடைக்கும். இது பெரியவாளின் வாக்கு. அந்த வகையில் உள்ளன்போடு நினைத்த டிரைவர்களுக்கு தரிசனம் கிடைக்கிறது. அன்பெனப்படுவது யாதென கேட்டால் அழித்து பார் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் உண்மையான அன்புடன் பெரியவாளின் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.